வார்த்தைக்குள் நாம் கடந்து செல்வோம். வரம்புகளை மேற்கொள்ளும் வல்லமை என்கின்ற தொடர்போதை நாம் இன்னும் ஆழமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய மகிமையும் அருமையுமான வாக்கு தத்தங்களை பெறுதலை குறித்து நாம் சென்ற வாரத்திலிருந்து பேச ஆரம்பித்தேன். தேவன் நமக்காக மகிமையான மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். ரெண்டு பேதுரு 3:4 தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருனதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. சென்ற வாரத்தில் இதை பார்த்தோம். பாருங்க, நமக்கு என்ன வைத்திருக்கிறார் கர்த்தர்? மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள். அது யாருக்கு? எல்லா விசுவாசிகளுக்கு. சாதாரணமான வாக்குத்தத்தங்கள்ல மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள். ஆனால் இதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் தீர்க்க தரிசன இடத்துல போகக்கூடாது. ஊழியக்கார இடத்துல போய் கர்த்தருடைய சித்தத்தை கேட்கக்கூடாது. கர்த்தருடைய சித்தம் எங்கே இருக்குதுங்க? அவருடைய வார்த்தையில். அப்போ வார்த்தையை நீங்கள் நன்றாக படிப்பீர்களானால், அதை ஒழுங்காக தியானிப்பீர்களானால், உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வசனத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்களானால், நீங்கள் அனுதினமும் கர்த்தருடைய சித்தத்தில் நடப்பீர்கள். அப்போ பாருங்க, இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா அல்லது சப்ஸ்டிடியூட்டே கிடையாது. வார்த்தையை ஆழமாய் படிக்கிறவர்களாக இருக்கணும், நேரம் எடுத்து படிக்கிறவர்களாக இருக்கணும், அதை தியானிக்கிறவர்களாக இருக்கணும், கர்த்தருடைய சித்தத்தை அவருடைய வார்த்தையில் நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ கர்த்தருடைய சித்தம் என்ன? அவருடைய வார்த்தையில் நம்மை குறித்து அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதுவே அவருடைய சித்தம். ஆமென். அப்போ நம்முடைய சுகத்தை குறித்து அவர் வார்த்தையில் எழுதியிருக்கிறார். அப்போ சுகம் அவருடைய சித்தம், செழிப்பு அவருடைய சித்தம், சமாதானத்தோடு வாழ்வது அவருடைய சித்தம், சந்தோஷத்தோடு வாழ்வது அவருடைய சித்தம், வெற்றியோடு வாழ்வது அவருடைய சித்தம், அற்புதங்களை பெறுவது அவருடைய சித்தம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வது அவருடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ வேதத்தில் நம்மை குறித்து கர்த்தர் என்னெல்லாம் எழுதி வைத்திருக்கிறாரோ அதுவே அவருடைய சித்தமாய் இருக்கிறது. ஆனால் தேவன் நமக்கு ஒரு சுய சித்தத்தை கொடுத்து அவருடைய சித்தத்தை தெரிந்து கொள்ளவோ அல்லது புறக்கணிக்கவோ நம்மிடத்தில் அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் யோசபா என்ன சொல்கிறார்? நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். பாருங்க, தேவன் அவருக்கு ஒரு சுயமான சித்தத்தை கொடுத்திருந்தார். ஆனால் அவர் என்ன சொல்றார்? நானும் என் வீட்டாரமோ என்றால் நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம். அவருடைய சித்தத்தை என்ன செய்தார்? கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படைந்தார், கீழ்ப்படைய வைத்தார். அப்போ யோசுவா செய்ததை நாம் யாவரும் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வீட்டாரும் தேவனை சேவிக்கவும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றவும் நாம் கீழ்ப்படிவோம். ஆமென். அப்போ தேவனுக்கு நான் கீழ்ப்படியும் போது என்னுடைய வாழ்க்கையில் வர பலன் அல்ல, தேவனுடைய எல்லா வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பலன் எழுதுங்க, தேவனுடைய சகல வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அப்போ நான் வசனத்தை கேட்கிறவனாக மட்டுமல்ல அதன்படி செய்கிறவனாய் மாற வேண்டும். ஆனால் மத பாரம்பரியங்கள் என்ன செய்கிறது? தேவனுடைய இந்த சித்தத்தை பயனற்று போகும்படியாக செய்கிறது. மத பாரம்பரியங்கள் ரிலிஜியஸ் ட்ரெடிஷன் நலிஃபை தி வில் ஆஃப் காட். எப்படின்னா, அற்புதங்கள்லாம் நின்றுவிட்டது, அப்போஸ்தலர் காலத்தோடு அற்புதங்கள் நின்றுவிட்டது, இப்பொழுது கர்த்தர் அற்புதங்கள்லாம் செய்கிறதில்லை, அதெல்லாம் அந்த காலத்திற்கு தான், அதோடு நின்றுவிட்டது. இப்படி சொல்லும்போது தேவனுடைய சித்தத்தை என்ன செய்கிறார்கள்? அவர்கள் பயனற்று போகும்படியாக செய்கிறார்கள். திருப்புவோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15:5. மத்தேயு 15:3-6 வரைக்கும் வாசிக்க கேட்போம். அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக,
நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனம் பண்ணாமற் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து, பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். அப்ப பாருங்க, தங்களுடைய பாரம்பரியத்தினால் என்ன செய்கிறாங்க? தேவனுடைய வார்த்தையை அவமாக்குகிறார்கள், மதிக்காமல் போகிறார்கள், அவமதிக்கிறார்கள். பாரம்பரியத்தை நாம் பிடிக்கக்கூடாது, சத்தியத்தை பிடிக்க வேண்டும். நம்முடைய பாரம்பரியமே என்னவாக இருக்க வேண்டும்? கர்த்தருடைய சத்தியமே, அதுதான் பாரம்பரியம். உண்மையான பாரம்பரியம் எழுதுங்க, வசனத்தின் அடிப்படையில் இருக்கிற எல்லா விதிமுறைகள், எல்லா கோட்பாடுகள், நாம் வாழும்போது அதை நாம் செயல்படுத்தும் போது, அதை நாம் போதிக்கும் போது, அதுதான் நம்முடைய பாரம்பரியமாய் மாற வேண்டும். பாருங்க, இந்த மத பாரம்பரியங்கள் அநேகர் வேதம் உண்மை என்று வேதம் சத்தியம் என்று ஒத்துக்கொள்வார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை பயனற்றதாய் போக வைக்கிறதுக்கு காரணம் என்ன? கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சுகத்தை கொடுக்கறதில்லை, இன்றைக்கு காரியங்களை செய்கிறதில்லை என்று போதிப்பதன் மூலமாய் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் பயனற்றதா போகும்படியாக அவர்கள் செய்து விடுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? கர்த்தர் இன்றைக்கு சுகம் கொடுக்கறதில்லை, இன்றைக்கு சுகம் கொடுப்பது அவருடைய சித்தம் அல்ல, அல்லது அற்புதங்கள் முதல் நூற்றாண்டோடு நின்று போனது, ஏன்னா சபை வளர்ந்துருச்சு, ஆகவே இன்றைக்கு அற்புதங்கள் தேவையில்லை. இல்லையே, இன்னைக்கும் பிரச்சனைகள் இருக்கிறோம், இன்னைக்கும் வியாதிகள் இருக்கிறோம், இன்னைக்கும் தீராத பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது, அற்புதங்கள் தேவைப்படுகிறது. அப்போ கர்த்தர் என்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். பாருங்க, இந்த மத பாரம்பரியங்கள் என்ன சொல்கிறார்கள்? தேவன் நம்மை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்று சொல்கிறார்கள். ஆனால் சரீர பிரகாரமாய் உங்களுடைய ரெண்ட்ஸ், உங்களுடைய வீட்டு வாடகை அவர் கட்டுவார், உன்னுடைய காரை ரிப்பேர் பண்றதுக்கு காசு கொடுப்பார், இதை நம்புறதில்லை. ஆன்றாங்க, அதெல்லாம் கிடையாது. வெறும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், நம்ம வெறும் ஆவியா இல்லையே, நமக்கு ஒரு சரீரம் இருக்கிறதே, ஒரு சரீர உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நமக்கு தேவைகள் இருக்கிறதே, நம்ம ஒரு வீட்டில் தானே வாழ்ந்து நிற்கிறோம், அப்படியே ஆகாயத்தில் வாழ்ந்து நிற்கிறோம், அப்படியே காத்துமா பறந்து நடக்கிறோம், ஒரு நாள் இந்த மரத்தில், இன்னொரு நாள் இன்னொரு மரத்தில். அப்போ பாருங்க, தேவன் தங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களை எதிர்பார்க்கிற மக்கள் மீது இந்த பாரம்பரியங்கள் வரம்புகளை வைக்கிறது. கர்த்தர் எனக்கு இதை செய்வார் என்கின்ற எதிர்பார்ப்பின் மீது மக்கள், உங்கள் அனைவருக்கும் தேவன் இதெல்லாம் எனக்கு செய்வார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு நம்பிக்கை உண்டு நம் அனைவருக்கும். ஆனால் இந்த மத பாரம்பரியங்கள் என்ன செய்கிறது? அந்த எதிர்பார்ப்பின் மீது தடைகளை வைக்கிறார்கள், குறைபாடுகளை வைக்கிறார்கள். உதாரணமாக, நீங்கள் ஒரு தேவனிடத்தில் சில காரியங்களுக்காக ஜெபிக்கிறீர்கள், ஆனால் அதை நீங்கள் பெறவில்லை. அவர்களுடைய அனுபவத்தில் இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? புதிய உபதேசங்களை கட்டுகிறார்கள். தயவுசெய்து இதை புரிந்து கொள்ளுங்க, உங்களுடைய அனுபவங்களை வைத்துக் கொண்டு உபதேசங்களை உருவாக்காதீர்கள். மாறாக உபதேசம்தான் நம்முடைய அனுபவங்களை கட்டுப்படுத்த வேண்டும். விளங்குதுங்க நான் சொல்றது? தேவனுடைய வார்த்தையாகிய உபதேசம் அவருடைய அனுபவமாய் மாறணும் நம்முடைய அனுபவம் அவருடைய வார்த்தையாய் மாறவே கூடாது, உபதேசமாய் மாறவே கூடாது. எனக்கு சில அனுபவங்கள் கிடைத்திருக்கலாம், இதுதான் சத்தியம் என்று நான் சொல்லவே கூடாது. அது என்னுடைய அனுபவம், எனக்கு கர்த்தர் கொடுத்த அனுபவம், அல்லது நான் உணர்ந்து கொண்ட அனுபவம். சில மக்கள் சொல்கிறார்கள், நான் ஆவின் அபிஷேகத்தை பெற்ற பொழுது என்னுக்குள் கரண்ட் பாய்ந்துருச்சு, கரண்ட் பாய்ந்த உடனே நான் 3 அடி ஹைட்டுக்கு குதித்து 30 அடி தூரத்தில் நான் தூக்கி போடப்பட்டேன். இருக்கலாம், உங்களுக்கு அதை நடந்திருக்கலாம். இப்படி பெற்றால்தான் ஆவியானவரை பெற முடியும் சொல்கிறது தான் தப்பு. அது உங்களுடைய அனுபவம், அது உண்மையா இருந்திருக்கலாம். உங்களை 3 அடி தூக்கி உங்களை வந்து 30 அடி இல்லை, 300 அடி கூட தூக்கி போடுவார், அவனால முடியும். ரைட்டுங்களா நான் சொல்றது? அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது, அவருக்கு நடந்திருக்கலாம். ஆனால் இப்படிதான் நடக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் இப்படிதான் நடக்கணும்னு சொல்லும் போது அது தப்பு.
ஏன்னா நான் எந்த அடியும் தூக்கப்படலை, எங்கேயும் நான் குதிக்கல, வானத்தில் தூக்கவும் படல. நான் நின்ன இடத்துல ஆவியானவருடைய பிரசன்னத்தை கண்டேன், அபிஷேகத்தை பெற்றேன், அந்நிய பாஷையில் பேசினேன். அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் 32 ஆண்டு காலமாய் நான் அந்நிய பாஷையில் பேசி கொண்டிருக்கிற மனுஷனாக இருக்கிறேன். ஆனால் நான் எந்த அளவுக்கு நான் உயர்த்தப்படலை, ஷாக் வரல, எந்த சூடான எண்ணெய் என் தலையிலிருந்து வழிந்து கால் வரைக்கும் போ எதுவும் கிடையாது. ஆனால் வல்லமை பெற்றுக்கொண்டேன், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், என் வாழ்வு மாற்றப்பட்டது. அப்போ பாருங்க, அனுபவங்களை வைத்துக் கொண்டு தயவுசெய்து உபதேசத்தை உபதேசமாய் மாற்றாதீர்கள். விளங்குதுங்க நான் சொல்றது. ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணி அது கிடைக்காததுனால கர்த்தருடைய சித்தம் இல்லை இன்றைக்கு சுகமாக்குவது இல்லை. என்றைக்குமே கர்த்தர் சுகமாக்குகிறார், அதுதான் அவருடைய சித்தம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நேற்று தினத்தில் வேதத்தில் அவர் அற்புதங்களை செய்தவர், இன்றைக்கும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். 1000 வருடங்களுக்கு பிறகு இந்த பூமி இருக்குமானால் இன்னும் அற்புதங்களை இந்த பூமியில் செய்து கொண்டிருப்பார். இதுதான் கர்த்தருடைய சித்தம். சூழ்நிலையை பார்த்து தேவனுடைய சித்தம் என்ன என்று தீர்மானிக்கிறார்கள். தயவு செய்து அதை புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய சித்தத்தை சூழ்நிலையின் மூலமாய் நீங்கள் தீர்மானிக்க முடியாது. தேவனுடைய வார்த்தை அறிகின்றதுனாலே தேவனுடைய சித்தத்தை நீங்கள் தீர்மானிக்க முடியும். அப்போ நான் தேவனுடைய சித்தத்தை அறிய வேண்டும் என்றால் நான் எங்க போக வேண்டும்? வார்த்தைக்கு செல்ல வேண்டும். வார்த்தையில் தான் தேவனுடைய சித்தம் எழுதப்பட்டிருக்கிறது. அதையே நாம் புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்று எனக்கு புரியவில்லை. சூழ்நிலையை வைத்துக் கொண்டு எப்படி இது கர்த்தருடைய சித்தம், இது கர்த்தருடைய சித்தம் இல்லை என்று சொல்ல முடியும்? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க, சூழ்நிலைகளை விட மேலான ஒரு உயர்வான அதிகாரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்கிறது. சூழ்நிலைகளை விட தேவனுடைய வார்த்தை உயர்வான அதிகாரத்தை பெற்றிருக்கிறது. ஆமென். அநேக பாரம்பரியங்கள் என்ன சொன்னாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் சுகம் கொடுப்பது அவருடைய சித்தமல்ல என்று சொல்கிறவர்கள், அவங்க என்னதான் சொன்னாலும் கர்த்தருடைய சத்தியம், வேதமே சத்தியம், தேவனுடைய வார்த்தை சத்தியங்க. ஆமென். இன்றைக்கு சுகம் இல்லை என்று சொல்கிறவர்கள் அவர்கள் தவறாய் போதிக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறதுனால கர்த்தருடைய வார்த்தை பொய்யாகாது. ரோமர் 3:3-4 சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன? சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன? அவர்களுடைய அவ்விசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? அவமாக்குமோ? அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை, தேவனுடைய சத்தியத்தை அவமாக்குமோ? நீங்க என்ன சொல்றீங்க? முடியவா முடியாதுங்களா? ஓகே. 4 அப்படி ஆக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. பாருங்க, இந்த வசனங்களை வாசிக்கும் போது நம்முடைய விசுவாசமானது தேவனுடைய வார்த்தையை மாற்றாது. நம்முடைய விசுவாசமோ அவிசுவாசமோ எந்த விதத்தில் தேவனுடைய வார்த்தையை, சத்தியத்தை பாதிக்க முடியாது, அவமாக்க முடியாது. அவர் சத்தியபரர். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு வார்த்தை சத்தியம். ஆமென். அப்போ பாருங்க, தேவன் நமக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதலை கொடுத்திருக்கிறார். என்ன? நம்முடைய விசுவாசத்தை மற்றவர்களுக்கு என்ன நடந்தது என்பதனுடைய அடிப்படையின் மீது நம்முடைய விசுவாசத்தை வைக்கலாம், அல்லது தேவனுடைய வாக்கு தத்துவங்கள் மீது நம்முடைய விசுவாசத்தை அடிப்படையாய் வைக்கலாம். நீங்க எதை சார்ந்து வாழ போறீங்க? பாருங்க, தேவன் நமக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதல் கொடுத்திருக்கிறார். ஒன்று, உங்களுடைய விசுவாசத்தை மற்றவர்களுக்கு என்ன நடக்கிறது அதன் மீது நாம் சார்ந்திருக்கலாம் நம்முடைய விசுவாசம், அல்லது தேவனுடைய வாக்கு தத்துவங்கள் மீது நம்முடைய விசுவாசம் சார்ந்திருக்கலாம், அதன் அடிப்படையில் இருக்கலாம். வேதம் தேவனுடைய வாக்கு தத்துவங்களினால் நிறைந்திருக்கிறது. 1000கணக்கான வாக்கு தத்துவங்கள் வேதத்தில் இருக்கிறது. அவைகளெல்லாம் உண்மையானவைகள். அப்போ இந்த வாக்கு தத்துவங்கள் மீது உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் வைக்கும் பொழுது நீங்கள் ஏமாந்து போக மாட்டீர்கள்.
மற்றவர்களுக்கு என்ன நடக்கிறது என்ற அவர்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் மீது உங்களுடைய விசுவாசத்தை வைப்பீர்களானால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். மற்றவர்களுடைய அனுபவங்கள் எனக்கு முக்கியம் அல்ல, தேவனுடைய சத்தியமே எனக்கு முக்கியமா இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையின் மீது மட்டுமே என்னுடைய விசுவாசத்தை நான் வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்போ வார்த்தையின் பிள்ளைகளாக இருக்கும்போது நம்முடைய விசுவாசம் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு நடந்த காரியத்தின் மீது அல்ல, மாறாக தேவனுடைய வாக்கு தத்தங்கள் மீது எப்பொழுதுமே இருக்கும். இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்து பாவத்தையும் வியாதியையும் வறுமையையும் பிசாசின் சகல வல்லமையும் அவர் மேற்கொண்டார். ஹல்லேலூயா. இயேசு எதற்காக இந்த உலகத்தில் வந்தார்? பாவத்தை ஜெயிக்கவும், பாவத்தின் மூலமாய் வந்த வியாதி, பாவத்தின் மூலமாய் வந்த வறுமை, பாவத்தின் மூலமாய் வந்த மரணம், பாவத்தின் மூலமாய் வந்த பிசாசனுடைய சகல ஆளுகை, அதை முறியடிக்கும்படியாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவர் ஜெயம் பெற்றார். அப்போ பாருங்க, தேவனுடைய சித்தம் எது? நாம் பிசாசனுடைய வல்லமையின் கீழ் வாழ்வது கர்த்தருடைய சித்தம் அல்ல. நம்முடைய வாழ்க்கை அவனுடைய வல்லமைக்கு கட்டுப்பட்டதா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய சித்தம் என்ன? நீங்கள் பிசாசனுடைய சகல வல்லமையின் மீது வெற்றி பெறுவதே கர்த்தருடைய சித்தம். அப்போ பிசாசு உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. வார்த்தை அவ்விதமாய் வாசிக்க வேண்டும், வார்த்தை அவ்விதமாய் விசுவாசிக்க வேண்டும், வார்த்தை அவ்விதமாய் அறிக்கை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு முக்கியம். பிசாசின் சகல வல்லமை மீது, எல்லா வல்லமையின் மீதும் நீங்கள் வெற்றி பெறுவதே கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, உங்கள் சூழ்நிலைகள் மீது இந்த உலக வாழ்க்கையில் இந்த ஜீவியத்தில் நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்குவது கர்த்தருடைய சித்தம். இட் இஸ் காட்ஸ் வில் ஃபார் யூ டு ரெயின் இன் லைஃப் ஓவர் யுவர் சர்க்கம்ஸ்டான்சஸ். எல்லாரும் சொல்லுங்க, நான் இந்த வாழ்க்கையில் ஆளுகை செய்கிறவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் சூழ்நிலைகள் மீது இப்பொழுது நான் ஆண்டு கொண்டிருக்கிறேன். ஒரு நாளும் ஒருபொழுதும் என் சூழ்நிலைகள் என்னை மேற்கொள்வதில்லை. கர்த்தருடைய சித்தம் இந்த உலக வாழ்க்கையில் நான் ஆளுகை செய்வது அவர் விரும்புகிறார், அது அவருடைய சித்தம். நான் அப்படியாக தான் வாழ்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய பொறுப்பு, இதுதான் நம்முடைய கடமை, இதுவே நம்முடைய பாக்கியமாய் இருக்கிறது. ஆமென். வேதத்தை உங்களுடைய வழிகாட்டியாக, கைடாக நீங்க பயன்படுத்தும் போது தேவனுடைய சித்தம் மிக தெளிவாக இருக்கும். அப்போ நமக்கு வழிகாட்டி எதுங்க? வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, பைபிள். ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை அதிகமாய் படிக்க 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 தேவனுடைய சித்தம் இன்னும் அதிகமாய் தெளிவாக்க படும். ஆகவேதான் இயேசுவானவர் சீஷர்களுக்கு போதித்த போது அவர் என்ன சொன்னார்? அவர்களை பார்த்து எப்படி ஜெபிக்க சொன்னார்? பரமண்டலங்களில் உன்னுடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்படிதான் ஜெபிக்க சொன்னார். வாசிப்போம் மத்தேயு 6:9-10. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பரமண்டலம் என்று சொல்லும்போது பரலோகம். அப்ப என்ன சொல்றாருங்க 10 பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்கிறது போல, செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. இப்படியாக தான் நாமம் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நமக்கு அவர் போதிக்கும் போது என்ன சொல்கிறார்? நீங்கள் கர்த்தருடைய சித்தம், தேவனுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக என்று நீங்கள் சொல்லி ஜெபிக்க வேண்டும். அப்போ பாருங்க, வேதத்தை வாசிக்கும் போது பரலோகத்தில் அற்புதமான காரியங்கள் என்னென்ன இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கைக்கான தேவனுடைய சித்தம் என்னது என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பரலோகத்தில் வியாதியோ நோய் இருக்கிறதா? இல்லை. பரலோகத்தில் எல்லாமே ஆரோக்கியமாய் இருக்கிறது. அப்போ பரலோகத்தில் வியாதியோ நோயோ கிடையாது.
ரெண்டாவதாக பரலோகத்தில் வறுமை இருக்கிறதா சொல்லுங்களே? இல்ல. ஏன்? அங்க தெருவீதிகள் எல்லாம் தங்கத்தினால் செய்யப்பட்டது. அப்போ இந்த மோதிரத்தை பார்த்து அஞ்சுகிறவர்கள், இந்த செயினை போடாம நாங்கள் இதெல்லாம் தொட மாட்டோம், நாக்கும் இதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம், இதெல்லாம் பாவம் என்று சொல்கிறவர்கள், அவங்க அங்கே வந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இது பரலோகம் இல்லைன்னு சொல்லிட்டு வேற பக்கமாக போயிடுவோம் போல இருக்கு. ஏன்னா இவ்வளோ சின்ன மோதிரத்தை போ, அவ்வளோ பாடு இருக்கிறது இவங்களுக்கு, எப்படி தெருவில் நாங்கள் அதை மீது நடப்போம் பிரதர். நடுக்கிறதுக்கு தானே கர்த்தர் கொடுத்தார். நடுக்கிறதுக்கு கர்த்தர் கொடுத்தா நான் போடுறதுக்கு கொடுக்க மாட்டாராங்க. ஹலோ ஹலோ. அவருடைய பேமெண்ட் எல்லாம் டார் ரோடு கிடையாதுங்க. அங்க நம்ம போடுற டார் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் இருக்கா, அடுத்த வாரம் காணாம போடுது. தூரல் போட்டாலும் போதும், புதர் புதராய். ஆனால் கர்த்தர் அவருடைய வீதிகளை, அவருடைய பேமெண்ட் எல்லாம் எப்படி போட்டிருக்கா தெரியுமா? ஓஃபீர் தங்கத்தை விட மேலான தங்கம். ஹலோ. பரலோகத்தில் வறுமையே கிடையாதுங்க. தெருவுக்கே தங்கம் போடுற விருப்பம் வந்து வந்து எப்படி இருக்கும் பாருங்க. உங்கள் வீடெல்லாம் எப்படி? இங்கே சிமெண்ட்டை போட்டு அந்த ஆலர் பிரிக்ஸை போடுறோம், இந்த பிரிக்கை போடுறோம், அது மாறிட்டே வருது, டெக்னாலஜி மாறிட்டே வருது. ஆனால் பிரச்சனை அங்கே கிடையவே கிடையாது. நம்முடைய சுவர்களெல்லாம் முத்துக்களினாலும் வைடூரியத்தினாலும் வைரங்களினாலும் வைரக்கற்களினாலும். இங்கே சில வீட்டை பார்த்து நம்ம வைர எறியுமே. அங்கே போயிட்டு யாராவதோட வீட்டில் டைமண்ட் ஹவுஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணுவீங்க? நான் பிரதர் ஆடம்பரமான மனுஷனாக இருக்கிறோம். வீட்டை பார்த்தியா வைரக்கற்கள் நானா பாட்டு? அவர் போட்டார்ப்பா, அவர் ஓனர், அவர் கேளு. நான் வந்து வாடிக்கையாக இருக்கிறேன். அவர் கொடுத்தாரு, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மாத்தணும் இதெல்லாம். பரலோகத்தில் ஏமாற்றங்கள் உண்டா? இல்லை. அப்போ அங்கே என்னதான் இருக்கிறது? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தான். அப்போ பரலோகத்தில் இருக்கிறத உம்முடைய சித்தம் இந்த பூமியில் செய்யப்படுவதாக என்று சொல்லும் போது, பரலோகத்தில் இருக்கிற சுகம், பரலோகத்தில் இருக்கிற செழிப்பு, பரலோகத்தில் இருக்கிற தங்கம், பரலோகத்தில் இருக்கிற வைடூரியம், பரலோகத்தில் இருக்கிற எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில இந்த பூமியில நான் செயல்படுத்துவேன். ஆண்டவரே நீர் அதை செய்யும். பரலோகத்தில் எப்படி உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறதோ அதே போலவே என்னுடைய வாழ்க்கையில் சித்தம் செய்யப்படுவதாக. அப்போ வேதம் என்ன சொல்கிறது? நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டுகிறதற்கும் மிக அதிகமாய் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்போ பாருங்க, உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க கர்த்தர் தயாராக சித்தமுள்ளவராக கூடுமானவராக இருக்கிறார். தயாராக நிற்கிறார், ரெடியா இருக்கிறாரு. நீங்க சித்தத்தை பேசணும்னா சித்தத்தை நிறைவேற்றிடுவார். ஏன்னா அவருக்கு ஆற்றல் இருக்கு, அவருக்கு வல்லம் இருக்கு, அவருக்கு சித்தம் இருக்கிறது, ரெடியா இருக்கிறார். நம்ம தான் ரெடியா ஆவே மாட்டேங்கிறோம். எபேசியர் 3:20-21 வசனங்கள் பவுல் சரியாக சொன்னார். பாருங்க இந்த இடத்துல, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே, மிக அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்யும் வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு, நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய், சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறை. ஹல்லேலூயா. பாருங்க நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஒவ்வொரு மாடி கட்டும் போதுதான், நீங்க வந்து ஜெபம் பண்ணாதான் உங்களுடைய கால் பட்டம் போதும் பிரதர். இது தவறான பக்தி. இது உங்க கால் பட்டா, என் கால் பட்டா, இந்த கால் பட்டா, கால் படுறது இல்லைங்க. கர்த்தருடைய சமூகமே அங்க இருக்கிறதுங்க. உங்க கால் பட்டா என்ன? யார் கால் அங்க பட தேவையில்லை, அவர் கால் வந்துருச்சு. ஹலோ. சில பேர் காலை பார்த்துங்கிற, அவர் வந்து சிஏஎல்எல் அந்த காலை சொல்றாரு. அவர் நம்ம அந்த காலை விட்டு இந்த காலை பார்த்துக்கிறோம். உங்க கால் பட்ட போதும் பிரதர். அவர் சொன்னார், நான் கால் பண்ணிட்டேங்க போங்க என்றார். ஹலோ, இருக்கிறீங்களா? இந்த காலுக்கும் அந்த காலுக்கும் வித்தியாசம் தெரியணும், அப்போதான் வெற்றியாக வாழ முடியும். வாசிங்க. தலைமுறை தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.
தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக யாருக்கு? தேவனுக்கு, சபையின் மூலமாய். அப்போ நான் ஒவ்வொரு முறை ஆசீர்வதிக்கப்படும் போது அவர் ஏற்கனவே என்னை ஆசீர்வதித்தபடினால் தலைமுறை தலைமுறைக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என் மேல் இருக்குதுங்க. என் சந்ததி கண்டிப்பாக ஆசீர்வாதமா இருப்பார்கள். என் பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் எத்தனை சந்ததி என் மூலமாய் வருகிறதோ என்னுடைய எல்லா சந்ததி ஒவ்வொரு தலைமுறை தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். இதுவே சத்தியம், இதுவே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென். அப்ப பாருங்க, நீங்கள் வேண்டுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்போ அவருடைய வல்லமையை பயன்படுத்தி மிக அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழுங்க. இந்த கடைசி 15 நாள் ஓட்ட முடியல பிரதர். நானும் என்னன்னோ பார்க்கறோம், நாட்களை தள்ள முடியல. நீ நாட்களை தள்ளாத, நீ பிசாசை தள்ளு. நாட்கள் தானே ஓடும். அவனை வச்சுக்கிட்டு அவனுக்கு உடந்தையாய் பேசுறது, பிற்போக்காய் பேசுறது, அவன் போக மாட்டேங்கிறான் பிரதர். நானும் ஜெபம் பண்ணி பார்க்கறேன். இயேசு நாமம் சொல்றேன், இயேசு நாமம் சொன்னா போக மாட்டான். விசுவாசத்தோடு சொல்லணும். இயேசுவன் நாமத்தில் இருக்கிற அதிகாரத்தை புரிந்து கொண்டு அப்பாலப்போ சாத்தனை சொன்னா ஓடுவான், வாளை சுருட்டி கொண்டு ஓடுவான். இயேசுவன் நாமத்தை விசுவாசிக்கிறவன் பயன்படுத்தும் போது நிச்சயமாய் கர்த்தருடைய வல்லமை அங்கே வெளிப்படப்படுகிறது. Glory to God. அநேக மக்கள் இன்றைக்கும் என்ன கேட்கிறாங்க? என்னை சுகமாக்குவது கர்த்தருடைய சித்தமா? பிறருக்கு உதவி செய்யும்படியாக என்னுடைய பணத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? அது அவருடைய சித்தமா? அவருடைய சித்தத்தை கொடுத்து விட்டாருங்க. இதை படிச்சு பாருங்க, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். தேவன் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. அந்த சித்தம் எங்க இருக்கிறதுங்க? வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளில் அவருடைய சித்தம் இருக்கிறது. அப்போ அவருடைய சித்தம் என்ன? நீங்கள் எதெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் உங்களுக்கான தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. வேதத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கக்கூடும் என்று சொல்லியிருக்கிறதோ அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. தேவன் என்ன விரும்புகிறார்? அவரிடத்தில் நீங்கள் நன்மையை கேட்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தரிடத்தில் நன்மையான காரியங்களை தைரியமாய் கேளுங்க. ஆமென். உங்களுடைய வாழ்க்கைக்கான எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திக்க விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்க கர்த்தர் சித்தமாய் இருக்கிறார். ஆனால் அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும், கதவை தட்ட வேண்டும். திருப்பவும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7 அதிகாரம் கர்த்தர் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்? தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள், தட்டுகிறவர்கள் அவர்களுக்கு திறக்கப்பட்டு. கர்த்தர் என்ன செய்வார்? என்ன வாக்கு கொடுத்தார்? தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். அடுத்தது என்ன சொன்னார்? தட்டுகிறவர்களுக்கு நான் பரலோகத்தின் கதவை திறந்து அவர்களுடைய தேவைகளை சந்திப்பேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல்லோரும் சொல்லுங்க, என் தேவன் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்போ நல்லவர் தன் பிள்ளைகளுக்கு என்ன கொடுப்பார்? நன்மையானவைகள். அப்போ தன் பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பன் நல்லதை கொடுக்க விரும்புகிறார், சித்தம் கொண்டிருக்கிறார், வாஞ்சிக்கிறார். அப்போ இந்த பகுதியை வாசித்து பார்க்கும் போது என்ன நமக்கு நம்முடைய சிந்தையில் தோன்றுகிறது? வரம்பற்ற விதத்தில் நாம் கர்த்தரிடத்தில் கேட்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் கேட்கும் போது இவ்வளவுதான் என்னால் கேட்க முடியும், இதுக்கு மேல கேட்க கூடாது, வரம்புகளை வைக்காதீர்கள். ஜெபிக்கும் போது கர்த்தரிடத்துல வரம்புகளை வைக்காதீர்கள். இருக்கிறீங்களா? எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கும் போது வரம்பற்ற விண்ணப்பங்களை ஏறெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதான் இயேசு சொல்கிறார் இந்த இடத்துல. சிலர் என்ன நினைக்கிறாங்க? ஓ பிரதர், கர்த்தர் நமக்கு
என்ன தேவை இருக்கிறதோ அது கொஞ்சம் தான் கேட்கணும்னு சொல்றாரு. எங்க எழுதியிருக்கிறது கொஞ்சம் தான் கேட்கணும்னு வேதம் சொல்லுது. அவர் சம்பூர்ணமா எல்லாவற்றையும் கொடுக்கிறார், சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். சம்பூர்ணா என்னன்னுங்க? குறையில்லாமல், அதான் சம்பூர்ணம். குறையில்லாத வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கைங்க. குறைகள் வரலாம், ஆனால் அவருடைய நிறைவும் வரும். எந்த நிமிஷத்தில் பிசாசனுடைய குறைவு வருகிறதோ அதே நிமிஷத்தில் தேவனுடைய நிறைவு வருகிறது. ஏன்? பிசாசனுடைய குறைவு உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தருடைய நிறைவு உன்னை மேற்கொள்ள விடும், நிச்சயமா மேற்கொண்டு விடும். அதான் இங்க சொல்ற பாருங்க, என்ன உதாரணத்தை பயன்படுத்துகிறார்? அப்பத்தை. ஏன் அப்பத்தை பயன்படுத்துகிறார்? தேவன் நமக்கு என்ன கொடுக்க விரும்புகிறாரோ, வாஞ்சிக்கிறாரோ, அதனுடைய தன்மையை வெளிப்படுத்த, காண்பிக்க இந்த அப்பத்தை எடுத்து உதாரணமாய் பயன்படுத்துகிறார். ஏனென்றால் அன்றாட வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு காரியம் அப்பம். அந்த காலத்தில் உங்களுக்கு எது முக்கியமோ, உங்களுக்கு எது அவசியமோ அதை குறிப்பிட்டு பேசுகிறது தான் இந்த அப்பம். அப்ப பாருங்க, உங்களுடைய அப்பம் என்னவா இருக்கலாம்? வெறும் அப்பம் கிடையாது. உங்களுடைய அப்பம் பணமா இருக்கலாம், உங்களுக்கு வேண்டிய அப்பம் உங்களுடைய சுகமா இருக்கலாம், உங்களுக்கு வேண்டிய அப்பம் உறவா, ஒரு ஒரு உறவு இருக்கலாம், அன்பு இருக்கலாம், சந்தோஷம் இருக்கலாம், மகிழ்ச்சி இருக்கலாம். இதெல்லாம் உனக்கு என்னெல்லாம் தேவை இருக்கிறதோ அது உங்களுடைய அப்பமாய் இருக்கிறது. அப்ப பாருங்க, மீண்டுமாய் இந்த வசனங்களை வாசிக்கும் போது என்ன புரிகிறது? தேவன் நம்மை வரம்புக்குட்பட்ட விதத்தில் கேட்கணும்னு கேட்கவில்லை, மாறாக அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த நான்கு வசனங்களை வாசித்தோமே, முதலாவது என்ன சொல்கிறார்? கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், திறக்கப்படும், உங்களுக்கு திறக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிற எவனும் கண்டடைகிறான், தட்டுகிற எவனும் திறக்கப்படும். என்னங்க திறக்கப்படும்? என்ன திறக்கப்படும்? என்ன திறக்கப்படும்? எதை தட்டுறோமோ அதை திறக்கப்படும். பிசாசன் கதவை போய் தட்டி ஏன் பிரதர் இந்த சாபம் வருது? அதுதான் போய் தட்டினீங்க. எந்த கதவை போய் தட்டினீங்க? ஹலோ, ஜெபிக்கும் போது எந்த கதவை தட்டுறீங்க முதலாவது பாருங்க. எனக்கு எப்படி பிரதர் தெரியும்? ஜெபம் பிற்போக்காய் பேசினா பிசாசு கதவு தான் திறக்கப்படும், வார்த்தையை பேசினா கர்த்தருடைய கதவை திறக்கப்படும், பரலோக கதவு திறக்கப்படும். அன்பின் தேவரே, எனக்கு சுகம் இருக்கிறது இயேசுவின் நாமத்தில். எனக்காய் இயேசு சம்பாதித்த சுகத்தை நசரனாக இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே நான் எடுத்துக்கொள்கிறேன். நீ அப்படியாக ஜெபிக்கும் போது சுகத்தின் கதவு திறக்கப்பட்டு டொப்புன பட்டல விடுவோம் கையில, கையில வாங்கினா சுகம், செழிப்பு. நீ எதற்காக ஜெபிக்கிறாயோ கர்த்தருடைய சித்தமா இருக்குமானால் உங்களுக்கு அந்த அந்த கதவை திறக்கப்படும். பரலோகத்தில் பல கதவுகள் இருக்குங்க, எந்த கதவை தட்டணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஞானம் வேணாலும் அந்த கதவை தட்டுங்க, திறக்கப்படும். இருக்கிறீங்களா? வேதம் என்ன சொல்றது? இந்த பகுதியை வாசிக்கும் போது வேதம் என்ன சொல்கிறது? சரீரப்பிரகாரமான ஒரு அப்பா தன் பிள்ளைகளுக்கு நன்மை வழங்கும்படியாக அவர்கள் விரும்புகிறார்கள். அப்போ சரீரப்பிரகாரமான தகப்பன்கள் இப்படி விரும்பும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய தகப்பன் உங்களுக்கு நன்மை செய்ய அவர் விரும்ப மாட்டாரா? ஹலோ, 11 வசனத்தை மீண்டும் வாசிங்க. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது. பாருங்க, இங்கதான் வந்து அந்த முரண்பாடே வருது. பொல்லாதவர்கள் எப்படி நன்மை செய்ய முடியும்? இருக்கிறீங்களா? பொல்லாதவர்கள் பொல்லாததான் செய்யணும். ஆனா பாருங்க, பொல்லாதவர்களா இருந்தும் என்ன விரும்புறாங்க? தன் பிள்ளைகளுக்கு நல்லது விரும்புறாங்க. ஆனா அவங்க பொல்லாதவர்கள். பொல்லாத பெற்றோராகிய நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை வழங்க நாம் விரும்பும் போது பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவானவர் நம்முடைய வாழ்க்கை அவருடைய சகல நன்மையினால் நிரப்ப அவர் விரும்ப மாட்டாருங்களா? விரும்புகிறாருங்க, விரும்புகிறார். சில நினைக்கிறாங்க,
கர்த்தர் எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சமாய் செய்ய முடியும்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையில் உன்னுடைய விசுவாசத்தின் மூலமாய் எவ்வளவாய் உனக்கு செய்ய முடியும் என்று ஆவலாய் பார்த்திருக்கிறார். ஏதாவது ஒழுங்கா பேசுவீங்களான்ட்டு போச்சு பிரதர், கடைசி இருந்த காசும் போச்சு, நாளைக்கு என்ன பண்ண போறோம் தெரியல. நாளை குறித்து நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவர் தான் சொல்லிட்டாரு, நாளை குறித்து கவலைப்படாத, கடைசி காசு இருந்தது போச்சு, உன் கையில இருந்த கடைசி காசு போச்சு, அவர் கையில இன்னும் போகலைங்க, அவர் கையில் இன்னும் இருக்குது, அவர் பர்ஸ் நிரம்பி இருக்குது, நோட் நோட்டாக இருக்குது அவருடைய பர்ஸில், எல்லா கலர் நோட் இருக்குது, பிளாக் நோட்டை தவிர. உன் கையில் இருந்த கடைசி தான் போடுச்சு, அவருடைய கையில் வந்து கடைசின்னு அந்த வார்த்தையே கிடையாது. ஏன்னா அவர் எல்லாவற்றையும் கொடுத்த பிறகு புதுசாக இருக்குது அவர் கையில். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏன் பிரதர் நாம் பதில்களை பெறாமல் இருக்கிறோம்? அதற்கு காரணம் நோக்கம். கர்த்தரிடத்தில் அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் கேட்டுக்கொள்கிற எல்லாமே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் கர்த்தருடைய சித்தம். நீங்கள் கேட்கிறது எதுவோ, எதை கேட்டாலும், என்ன கர்த்தர் சொல்றாருங்க, எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். உதாரணமாக செழிப்பு எடுத்துக்கொள்வோம். நான் வந்து செழிப்பு கொடுத்து அதிகமாக படித்திருக்கிறேன், அதிகமான பிரசங்கங்களை கேட்டிருக்கிறேன், அதிக போதனை பண்ணியிருக்கிறேன், ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்டாக அதை படித்திருக்கிறேன். எனக்கு நான் வந்த முடிவு என்ன தெரியுமா? செழிப்பினுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? தேவன் நமக்காக திட்டமிட்ட நோக்கத்தை, தேவன் நமக்காக திட்டமிட்ட வேலையை செய்வதற்கு தான் செழிப்பு. செழிப்பினுடைய நோக்கம் அதுதாங்க. எதற்காக நம்ம இந்த உலகத்தில் அனுப்பினாரோ, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறாரோ, அந்த வேலையை செய்வதற்கு, அந்த வேலையை நிறைவேற்றுவதற்கு தேவன் நமக்கு செழிப்பு கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த வேலை நீங்கள் நிறைவேற்றும் போது அதே சமயத்தில் உன் வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படுகிறது அந்த செழிப்பினால். அப்போ செழிப்பினுடைய நோக்கம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில குவிக்கிறது அல்ல. செழிப்பினுடைய நோக்கம் கர்த்தர் நம்மிடத்தில் கொடுத்த வேலையை நிறைவேற்றுவதற்கு இந்த செழிப்பு. ஆனால் அந்த வேலையை நான் நிறைவேற்றும் போது அதே சமயத்தில் அதே செழிப்பினால் நானும் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். நான் கொடுக்க 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 என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய கலைஞர்கள் அவர் நிரப்பிட்டே இருக்கார். இப்படி எத்தனை கொடுத்து நான் திரும்பத்துக்குள்ள திருப்பி அவர் நிரப்பிட்டாருங்க. நீங்கள் தேவனை விட ஒரு காலமும் அதிகமாக கொடுக்கவே முடியாது. ஏன்னா நீங்க எந்த அளவு நான் இங்கே அழுக்கிறீர்களோ அவர் அந்த இடத்துல அப்படியே நிரப்புகிறேன். அளவு இருக்கிறீங்களா? ஒரு அண்டா ஆசீர்வாதத்தை நீங்க அந்த இடத்துல போட்டீங்கன்னா அடுத்த அண்டா அந்த நிற்கிறது. அவருடைய ஆசீர்வாதத்திற்கு பஞ்சமே இல்லை. அவருடைய ஆசீர்வாதத்திற்கு பஞ்சமே இல்லை. கவனிங்க, அவர் ஆசீர்வதிக்கும் போது நமக்கு பாத்திரம் இல்லாமல் போனோம் அதை பெறுவதற்கு. மல்கையால் என்ன சொல்லியிருக்காருங்க? வானத்தின் பலகங்களை திறந்து என்னங்க, பாத்திரம் கொள்ளாத அளவுக்கு சொன்னாருங்க. ஹலோ, உங்க வீட்டில் இடம் கொள்ளாத அளவுக்கு யாரோ இருக்கிறீங்களா? உங்க வீட்டில் எத்தனை ரூம் இருக்குங்க? எத்தனை ரூம் இருக்கு? ஒரே ஒரு பெட்ரூம் பிரதர். அடுத்தது கிச்சன் ஒன்று பிரதர். அடுத்தது ஹால் ஒன்று பிரதர். அடுத்தது டைனிங் ரூம் ஒன்று பிரதர். போயினே இருந்து பாருங்க, எல்லாம் ஒன்று தான். ஆனால் கூட்டி கழித்து பார்த்தா ஏழு எட்டு ரூம் வருது ஒருத்தருக்கு. ஏழு எட்டு ரூமில் கூட நிறைவான ஆசீர்வாதம் இருக்குது. அந்த இடமே பத்தாதுன்றார் கர்த்தர், போதாதுன்றார். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். இடம் கொள்ளாத அளவுக்கு அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போ நோக்கம் என்னங்க? நம்முடைய நோக்கம் என்ன? பணத்தை குறித்த சரியான கண்ணோட்டம் வேண்டும். கவனிங்க, சில பேர் என்ன சொல்றாங்க, இந்த பணத்தின் மீது ஆசை வைத்து கொண்டு எல்லாவற்றையும் அதை வைத்து கொண்டு தான் செய்கிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையில். பிரதர், பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் என்ன? உழைக்கணும் பிரதர், ஓடி ஓடி உழையுங்க. நான் வேலைன்னு சொல்ல, ஆனால் உழைக்கும் போது கர்த்தர் என்னுடைய கையின் வேலையை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ செழிப்புக்கு என்னுடைய நோக்கம் என்னங்க? என்னுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு சொத்து செல்வத்தை சேர்க்கிறது அல்ல,
குவிக்கிறதல்ல, அது அவர்களுடைய சித்தம் அல்ல. மாறாக அந்த பணத்தை நான் பெற்றுக்கொள்ளும் போது சரியாக பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் நீங்கள் மரிக்கும் போது உங்களுடைய சொத்து நீங்கள் பரலோகத்தை எடுத்துக்கொண்டு போகவே முடியாது. நீங்க போற இடத்துல நீங்க எடுத்துக்கொண்டு போக முடியாது. உதாரணமாய் நீங்கள் மரிக்கும் போது உங்களுடைய வீடை எடுத்து உங்களுடைய சவப்பெட்டியில வைக்க முடியாது. சாரி, கரெக்டுங்களா? வைக்க முடியுமா? இருக்கிற மோதிரத்துக்கு பிள்ளைக்கு எடுத்துறாங்க. இருக்கிறீங்களா? எல்லாவற்றையும் எடுத்து வெறுமையா தான் அனுப்புறாங்க. ஏன்னா நீங்க எடுக்கலனா நைட்ல அவன் வந்து தோண்டி எடுத்துருவான். நமக்கு நன்றாகவே தெரியும். அப்ப பாருங்க, ஒரு மனுஷன் சாகும் போது அவருடைய சொத்து பணம் அவனுடைய பொருள் எல்லாம் எடுத்துட்டு போகவே முடியாது. அப்ப பாருங்க, சொத்து தற்காலிகமானது, சொத்தானது செல்வமானது நித்தியமானது அல்ல. சொத்தின் மீது கவனத்தை வைக்கிறவர்கள், நீங்க சொத்தை சேர்த்து நீங்க செத்து போவீங்க, வேறொருத்தர் அனுபவிப்பான். நம்ம ஆட்கள் எப்படிப்பட்ட ஆட்கள் தெரியுங்களா? ஒரு காஃபி கூட குடிக்க மாட்டாங்க. 20 ரூபாய் அது சேர்த்து வைக்கலாம்ல. வெளிநாட்டுக்கு போனாலும் உடனே அந்த அந்த கரன்சியை நம்முடைய கரன்சியில் ஒப்பிட்டு பேசுவாங்க, கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஒரு தோசை அங்கே போன இங்கிலாந்தில் ஒரு தோசை போய் சாப்பிட்டேன்னா 300 ரூபாய் ஆகுதுங்க. 300 ரூபாய் எங்க ஊர்ல? ஹலோ, இது உங்க ஊர் இல்லைங்க, அது இங்கிலாந்து தேசங்க. அவன் 3 பவுண்ட்ன்றான். நம்ம உடனே கால்குலேட்டர் எடுத்து 3 × 1 = 10. சேர்த்து வச்சதெல்லாம் சேர்த்த பிறகு நீங்க செத்து 1 பைசா எடுத்துட்டு போக முடியாது. சொத்து செல்வம் தற்காலிகமானது, நிரந்தரமானது அல்ல. ஆமென். பணத்திற்கு இயல்பான மதிப்பு கிடையாது. உங்களுடைய பணத்தை வைத்துக் கொண்டு நீங்க செய்கிற நன்மை தான் நித்தியத்திற்கு நிற்கும். இருக்கிறீங்களா? அப்போ நீங்கள் கரெக்டான சரியான காரணங்களுக்கு நீங்கள் பணத்தை பயன்படுத்தும் போது, நன்மையான காரியங்களை செய்வதற்கு உங்களுடைய சொத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது, நித்தியத்திற்கு நீங்க என்ன சேர்க்கிறீங்க? சொத்தை சேர்க்கிறீங்க. ஏன்னா அது பணமா வர போறது இல்லை, அது நன்மையா எங்க வரப்போகிறது. ஆமென். உங்களுடைய தேவை என்னவா இருந்தாலும் நீங்க கர்த்தர் இடத்துல கேட்கலாம். சில நேரத்தில் சோர்ந்து போகிறோமே, அப்ப நமக்கு இதெல்லாம் தேவையா? நம்முடைய வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவையா? இந்த அன்பு, இந்த சந்தோஷம், இந்த சமாதானம், இந்த வெற்றி, இந்த உயர்வு, இதெல்லாம் தேவையா? நிச்சயமா தேவை. சில பேர் அது ஆமென் சொல்றது கூட யோசிக்கிறீங்க. இதெல்லாம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவைங்க. கர்த்தர் அதை சம்பூர்ணமா யாவற்றையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய நோக்கம் என்ன இருக்கணும்? சரியாக இருக்க வேண்டும். தேவனிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை அறிவிக்கும் போது சரியான நோக்கங்கள் இருக்க வேண்டும். தவறான நோக்கங்கள் இருக்குமானால், பலனற்ற பயனற்ற நோக்கங்கள் இருக்குமானால், அது நம்முடைய வாழ்க்கையை அழித்துவிடும். 2 தவறான நோக்கங்கள். எப்படி நம்முடைய தேவைகளை அறிவிக்கிறோமோ, தேவனிடத்தில் கேட்கும் போது ஏதோ ஒன்றுக்கு கேட்கிறோம், ஆனால் சில வேளைகளில் 2 விதமான பேராசை. உதாரணம் சொல்கிறேன். நீங்க நீங்க தெருவில் நடந்து போறீங்க, ஒரு அழகான வீட்டை பார்க்குறீங்க. அந்த வீட்டுக்கு நேரம் நின்று, இயேசுவின் நாமத்தில் நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். நடக்குமா அது? இது விசுவாசம் இல்லைங்க, இது பேராசை. ஏன்னா அது வேறொருத்தருடைய வீடு. இருக்கிறீங்களா? ஆனா பிரதர், நான் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த மற்றவனுடைய சொத்து உனக்கு வந்துருமா? இது பேராசை இல்லையா? அவருடைய வீடு, அவர் கஷ்டப்பட்டு, அவர் எங்கெல்லாம் போய் அவர் வேர்வை சிந்தி, அவர் நஷ்டப்பட்டு எவ்வளவு காரியங்களை சேர்த்து வச்சு அவர் கட்டின இயேசுவின் நாமத்துல சொன்ன வந்துருமா? வேற ஒருத்தருடைய சொத்துக்கு நீங்க ஆசைப்படும் போது அது பேராசை என்று சொல்கிறார். யாத்திராகமம் தேவன் என்ன சொல்றார் பாருங்க, பிறருடைய பொருளை எச்சியாதிருப்பாயாக. பார்ப்போம். யாத்திராகமம் 20:17 வேகமாக எடுங்க.
பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மற்றவரோட வீட்டை இச்சையாதிருப்பாயாக. பேராசை கொள்ளாத, இச்சையா எதிர்க்காத, அவளுடைய பொருளை அவளுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக. அடுத்ததுங்க, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும். ஓ, ரொம்ப பெருசுங்க இது. பிறருடைய மனைவி இருக்கிறீங்களா? அது மட்டுமா சொன்னார்? வீட்டையும் மனைவி மட்டும் சொன்னார். இப்போ அடக்கிட்டு போறாரு பாருங்க. இப்போ அவனுடைய வேலைக்காரனையும், அவருடைய வேலைக்காரன். இப்ப இது யார் பேசுறதுங்க? கர்த்தர் பேசுறார், தேவன் பேசுறார். தேவன் பேசுகிற காரியம் என்ன சொல்றாருங்க? முதலாவது அவருடைய வீட்டையும் மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனும் வேலைக்காரியும் இருக்கிறீங்களா? பிறருடைய காரிக்காத, மற்றவனுடைய பைக். ஆஹா, என்னது யூனிகானா? ஆண்டவரே, இயேசுவ நாமத்தில் நாளைக்கு என்னுடைய போட்டிக்கோள நிற்கணும் ஆண்டவரே. நீங்க செய்வீங்கன்னு நம்புறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீ எத்தனை நன்றி செலுத்த, உன் வண்டி அங்க, அவர் வண்டி உங்க வீட்டில் நிற்காதுங்க. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், நீங்க சுற்றி திரிந்து பிறருடைய பொருளைய இச்சையாதிருப்பாயாக என்று கர்த்தர் சொல்கிறார். சுற்றி திரிந்து மற்றவங்களுடைய பொருளை இச்சிக்காதீர்கள். தயவுசெய்து அதை செய்யாதீங்க. ஏன்னா செஞ்சீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு முரணாய் நீங்கள் செயல்படுகிறீர்கள். அப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் ஒரு நாளும் கேட்க முடியாது. ரெண்டாவதாக, முதலாவது பேராசை, ரெண்டாவதாக இச்சை, சுயநலம் அல்லது இச்சை. நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபங்களை கேட்க மாட்டார். ஆமென். உங்களுடைய தீங்கான விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் கர்த்தரிடத்தில் அதை சில காரியங்களை கேட்கிறீர்கள், அதை பயன்படுத்தி உங்களுடைய தீங்கான விருப்பங்களை நிறைவேற்றுகிறீர்களே. நீங்கள் கர்த்தரிடத்தில் அப்படிப்பட்ட காரியங்களை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரே எனக்கு இந்த காரியங்களை தாரும் என்று கேட்கவே முடியாது. ஏன்? அது இச்சை என்று தேவன் சொல்கிறார். திருப்புவோம் 1 பேதுரு. உங்களுடைய மாம்சத்தின் இச்சைகள் நிறைவேற்றுவது நல்ல காரியம் அல்ல. ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்லியிருக்கிறார்? நல்ல காரியங்களுக்காய் தேவனிடத்தில் கேளுங்க. ஆஸ்க் குட் காட் ஃபார் குட் திங்ஸ். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்ல காரியங்களுக்காய் நல்ல தேவனிடத்தில் தைரியமாய் கேளுங்க. ஹல்லேலூயா. இந்த நாள் முதற் கொண்டு நீங்கள் நன்மையான காரியங்களை அனுதினமும் கேளுங்க. உங்களுக்கு வேண்டியதை கேளுங்க. உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதை கேளுங்க. நன்மையான காரியங்கள் எல்லாமே கர்த்தரிடத்தில் கேட்கலாம். ஆனால் நம்முடைய எச்சையை நிறைவேற்றக்கூடிய காரியங்கள் நல்ல காரியங்கள் அல்ல. 1 பேதுரு 4:3. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக. மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க, 2 வசனம். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல். நாம் மனுஷனுடைய இச்சையை நிறைவேற்ற நாம் பிழைக்கவில்லை, உயிர் வாழவில்லை. அடுத்ததுங்க, தேவனுடைய சித்தத்தின்படியே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எதற்காக வாழ்கிறீர்கள்? மனுஷனுடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக அல்ல, தேவனுடைய சித்தத்தை. இனி நீங்கள் வாழக்கூடிய மீதியான காலத்தை எதற்காக வாழ வேண்டும்? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற நாம் வாழ வேண்டும். நம்முடைய இச்சைகளும் மனுஷர்களுடைய இச்சைகளும் நிறைவேற்றுவதற்காக அல்ல, தேவ சித்தத்தை நிறைவேற்ற நாம் வாழ வேண்டும். 3 வசனம். சென்ற வாழ்நாட் காலத்திலே நாம் புற ஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். என்ன சொல்றாரு? ஏற்கனவே தான் வாழ்ந்தலாம், தீத்திட்டீங்க, போதும்ன்றாரு. ஏற்கனவே பல வருஷத்துல ஊறி இருந்தீங்க. அதான் சொல்றாரு, பழைய காலத்துல
அதாவது உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நீங்க வந்து குடிச்சீங்க வெறிச்சீங்க எல்லாம் பண்ணீங்க பாப்போம் சில ஒரு ஒரு பட்டியலை கொடுக்கிறார் பாருங்க மீண்டும் மூன்றாம் வசனம் சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புற ஜாதிகளுடைய இஷ்டத்தின் சென்ற வாழ்நாள் காலனா என்னங்க குழம்பி போகாதீங்க உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும் போதும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க போதும் வேற எதுவும் சொல்லுங்க வெறும் போதும் மட்டும் சொல்லுங்க ஓகே வாசிங்க அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் அப்பொழுதுனா எப்பொழுது அந்த காலத்துல பாவிகளா இருந்த பொழுது காம விகாரத்திலும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டுகளை செய்து வெறிக்கொண்டு அருவறுப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம் இதெல்லாம் செய்தது போதும்ன்றார் அதான் அந்த வசனம் போதும் சொல்லிட்டு எது போதும்ன்றார் இதெல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் ஒரு காலத்தில் அப்படியா வாழ்ந்தோம் ஒரு காலத்தில் இதெல்லாம் செஞ்சிட்டோம் ஆனால் இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில இருந்து நன்மை மட்டும் வரும் இந்த பாவ இச்சைகள் வராது பரிசுத்தாவியானவரால் நீங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஏனென்றால் நீங்கள் பரிசுத்தாவியானால் நடத்தப்படும் போது தேவனுடைய வார்த்தைக்கு முரணாய் நீங்கள் ஒன்றையும் கேட்க மாட்டீர்கள் இருக்கிறீங்களா யாக்கோபு 4:2-3 நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடைய கூடாமற் போகிறீர்கள் நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை ரெண்டாம் வசனம் என்ன சொல்லப்பட்டதுங்க நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை மேலும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள் பாருங்க இந்த வாசிக்கப்பட்ட இந்த இரண்டு வசனங்களை பார்க்கும் போது யாக்கோபு இரண்டு பிரச்சனைகளை அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார் முதல் பிரச்சனை அவர் என்ன சொல்றாரு நீங்கள் கேட்காததுனாலே நீங்கள் பெறவில்லை என்றார் யூ டூ நாட் ஹேவ் பிகாஸ் யூ டூ நாட் ஆஸ்க் உங்களுக்கு ஏன் இல்லை முதல்ல நீங்கள் கேட்கல அப்போ பாருங்க சில மக்கள் தேவனிடத்தில் தாழ்மையாய் போய் தங்களுக்கு வேண்டியதை கேட்கறது இல்லை பிரதர் நான் எப்படி பிரதர் போய் கேட்கறது அது பேராசை இல்லையா நீங்கள் இப்போ தானே சொன்னீங்க பேராசை எல்லாவற்றையும் கேட்க சொல்ல உங்களுக்கு வேண்டியதை கேட்க சொல்கிறேன் நீங்கள் வேண்டியதை கேட்கலாம் என்று கர்த்தர் தான் உரிமை கொடுத்தார் என்ன சொன்னார் கேட்கிறவன் எவனும் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டார் என்ன கேட்க சொல்றார் அவருடைய சித்தத்தில் இருக்கிற அனைத்தையுமே உன்னுடைய தேவை சந்திப்பது அவருடைய சித்தம் அப்போ அவருடைய சித்தத்தில் என்னுடைய தேவை இருக்கிறதுனால அந்த தேவைக்காக அந்த தேவை சந்திக்கும்படியாக நான் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது கேள் என்றார் நான் கண்டதை கேட்கலங்க அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று நான் கேட்கிறேன் சில பேர் அதை செய்யாமல் இருக்கிறாங்க தேவனிடத்தில் போய் அவருக்கு வேண்டியதை கேட்கறது இல்லை அது முதல் பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை என்னன்னா இந்த மக்கள் தேவனிடத்தில் போய் தாழ்மையை கேட்கிறாங்க ஆனால் கேட்டுட்ட பிறகு சுயத்தை திருப்திப்படுத்துவதற்கு அவர்களுடைய சுய இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு ஜெபிக்கிறார்கள் ஆகவே அவர்கள் பெறுவது கிடையாது முதல் கூட்டம் ஏன் பெறதில்லை அவங்க கேட்கல ரெண்டாவது கூட்டம் கேட்டும் ஏன் பெறல அவர்கள் இச்சைகளை நிறைவேற்றத்தக்கதாய் தான் கேட்கிறாங்க தங்களுடைய ஆசை நிறைவேற்றுவதற்காக தான் அதை கேட்கிறார்கள்னால பெறுவது கிடையாது அப்போ சரியான நோக்கத்தோடு நான் கேட்கும் போது தேவன் என்னுடைய எல்லா தேவைகளை சந்திப்பார் ஆமென் அப்போ தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நாம் பெற வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார் வேதத்தில் ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்கள் உண்டு உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளுக்கு தேவனுடைய வாக்கு தத்தங்கள் இருக்கிறது உறவுகளுக்கு வேலைகளுக்கு வியாபாரங்களுக்கு பணத்திற்கு சுகத்திற்கு ஆரோக்கியத்திற்கு இதை போன்ற எல்லா வாழ்க்கையின் பகுதிகளுக்கு தேவன் வாக்கு தத்தங்களை வைத்திருக்கிறார் நீங்கள் அந்த வாக்கு தத்தங்களை கண்டுபிடித்து விசுவாசத்தினால் அதை அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும் மீண்டுமாய் 2 பேதுரு 3:4 வசனங்கள் ஏற்கனவே படித்தோம் மீண்டும் படிப்போம் சுருக்கமாய் படித்து முடிப்போம்
தம்முடைய மகிமையினாலும் தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. பாருங்க, ஏற்கனவே கொடுத்துட்டார். தேவ பக்திக்கும் ஜீவனுக்கும் வேண்டிய சகலவற்றை தேவன் ஏற்கனவே, ஏனா தந்தருளினதும் அன்றி என்று சொல்றாரு, ஏற்கனவே கொடுத்துட்டான். பாஸ்ட் டென்ஸ்ல இருக்குது. அப்போ உங்களுடைய எல்லா தேவைகள் தேவன் ஏற்கனவே அதை சந்திக்க சித்தம் கொண்டவர், அதை ஏற்கனவே கொடுத்து விட்டார். எல்லாரும் சொல்ல, என்னுடைய தேவைகளை தேவன் ஏற்கனவே சந்திக்க சித்தம் கொண்டிருக்கிறார். அப்ப நான் என்ன செய்யணும்? தேவனை அறிகின்ற அறிவில் நான் வளரும் போது அப்போ எனக்கு சொந்தமானது என்ன என்று எனக்கு நன்றாகவே தெரியும். The more I know God, the more I know what belongs to me. எந்த அளவுக்கு நான் தேவனை அறிந்து கொள்கிறேனோ அந்த அளவுக்கு எனக்கு சொந்தமானது என்ன என்று நான் அறிந்து கொள்வேன். அப்போ தேவையை விட நான் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை அறிந்து கொள்ளும் போது என்னுடைய தேவைகள் எனக்கு சொந்தமானது, கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறது என்ன என்று தெளிவாக எனக்கு தெரியும். ஆமென். நான்காம் வசனத்தை வாசிங்கப்போ. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி நீங்க தப்பி இருக்கிறீங்க. திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு, இது மாலை கூட்டத்தில் பேச போறேன். திவ்ய சுபாவத்தின் பங்குள்ளவர்கள் என்ன, ஆழமாய் பேச போறேன். வந்து பாருங்க, வந்து கேளுங்க, ஆசீர்வாதம் பெறுங்க. அடுத்தது மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும். பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து இங்க விவரிக்கும் போது பேதுருவான அதை என்ன அழைக்கிறாருங்க, எப்படி விவரிக்கிறார்? மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும். இந்த மகா மேன்மை என்று சொல்லும் போது என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டது? வரம்பற்ற காரியங்கள், எக்ஸீடிங்லி என்று சொல்லப்படுகிறது. வாட் இஸ் த மீனிங்? விதவுட் லிமிட்ஸ். அப்போ பாருங்க, தேவனுடைய வாக்கு தத்தங்களில் திட நம்பிக்கையுடன் நாம் ஜெபிக்க வேண்டும். We need to pray with confidence in God's promises. அப்போ நான் தேவனுடைய இந்த மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நான் இந்த தேவனுடைய வாக்கு தத்தங்களில் திட நம்பிக்கையுடன் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் அதுதான் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் அவருடைய வார்த்தையே அவருடைய சித்தமாய் இருக்கிறது. யோவான் 14 வேகமாய் எடுப்போம். இந்த வாக்கு தத்தங்களை சுருக்கமாய் பார்க்க போகிறோம். என்னெல்லாம் வாக்கு தத்தங்கள் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார்? அநேகருக்கு நான் ஒரு சிலது மட்டும் எடுத்திருக்கிறேன். சிலர் என்ன சொல்றாங்க, பிரதர் இது அப்போஸ்தலர்களுக்கு எழுதுன? அப்போஸ்தலர்கள் மூலமா எழுதப்பட்டது, ஆனால் இவைகள் இன்றைக்கும் நமக்காக எழுதப்பட்டவைகள். வாசிப்போம், வாசிப்போம். நீங்கள் தேவனிடத்தில் உன்னுடைய எல்லா அன்றாட தேவைகளை சந்திக்கும்படியே தைரியமாய் நீங்கள் ஜெபிக்கலாம். நீங்கள் தேவனுடைய வாக்கு தத்தங்களில் திட நம்பிக்கையுடன் ஜெபிக்கலாம். யோவான் 14:12-13, 14 வசனங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, எதை கேட்பீர்களோ, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அப்ப பாருங்க, எதை கேட்கணும், எது வேணாலும் கேட்கலாம். அவருடைய சித்தத்தை வந்து நீங்க எதெல்லாம் கேட்கிறீர்களோ, எந்த நோக்கத்துக்காக கேட்கிறோம்? பிதாவானவர் மகிமைப்பட வேண்டும். நான் இச்சிக்க நான் கேட்கவில்லை, அவர் மகிமைப்பட நான் கேட்கும் போது தேவன் எல்லாவற்றையும் கொடுப்பாருங்க. மீண்டும் 13 வசனம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, கேட்பீர்களோ, குமாரனில் பிதா மகிமை, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன், அதை செய்வேன். 14 வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன், நான் செய்வேன். ஏன் செய்யறேன்? எம் சித்தத்தின்படி நீ கேட்கிறதுனால. நீ எதை கேட்டாலும் நான் செய்வேன். யோவான் 16:23-24. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இந்த மெய்யாகவே மெய்யாகவே சொல்லும் போது மிக முக்கியமான கருத்து சொல்ல போறேன்னு அர்த்தம். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ, கேட்டுக்கொள்வது எதுவோ, அதே வார்த்தை பாருங்க, வாட் எவர் எனிதிங் வந்துட்டே இருக்குது பாருங்க, அதை அவர் உங்களுக்கு தருவார். அவர் யோசிப்பார், அவர் மூடு மாறும் போது தருவார், 90 நாட்கள் நீ உபவாசம் பண்ணின பிறகு தருவார். என்ன சொல்லப்பட்டிருக்குதுங்க?
தருவாரா தரமாட்டாருங்களா? 24 வசனம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேட்கலைங்களா? இதுவரைக்கும் கேட்கலையா? கவலைப்படாத, இனிமேலாவது கேளுன்றார். பாருங்க, இதுக்கு மேல அவர் எவ்வளவுதான் அவங்க இறங்க முடியும்? இறக்கத்தின் சிகரன்றோம். அவர் சிகரத்தை விட்டு அடிமட்டத்துக்கு வந்தோம், நம்ம திருந்த மாட்டேங்கிறோம். அதான் அவருக்கு வருத்தம். வாசிங்க, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். யோவான் 15:7. வேகமா வேகமா, யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ. மீண்டும் மீண்டுமாய் கர்த்தர் எப்படி பாருங்க, 3 அதிகாரங்களை எத்தனை முறை இந்த உங்களுக்கு எல்லாவற்றையும் நீங்கள் கேட்கிறதை, நீங்கள் எதெல்லாம் கேட்கிறீர்களோ. இந்த வசனத்தை என்ன சொல்றாருங்க? நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் செய்யப்படும். இதை விட்டுறோம், கேட்கிறோம் கேட்கிறோம் கேட்கிறோம், அங்க செய்யப்படல. ஆனா கர்த்தர் சொன்ன, நீ கேட்டுக்கொள்வது எதுவோ செய்யப்படும். நீ எதெல்லாம் கேட்கிற, நான் அதை செய்வேன். When ever he said ask, he also said I will do. We are only asking but not getting. அப்ப கெட்டிங்ல பிரச்சனையா, கேட்கறதுல பிரச்சனையா? கேட்கறதுல பிரச்சனை. சரியா கேட்டா சரியா வாங்குவோம். ஆகவே தான் சொன்னேன், தேவனுடைய வாக்கு தத்தங்களில் திட நம்பிக்கையுடன் தைரியத்துடன் ஜெபியுங்கள். ஆனால் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நான் தைரியத்தோடு ஜெபிக்கணும்னா, முதலாவது தேவனுடைய வார்த்தையில் அவருடைய வாக்கு தத்தங்கள் என்ன என்று நான் அறிந்து கொள்ள வேண்டும். அதை தெரியாம நான் என்ன போய் கேட்புகிறது? எந்த வாக்கு தத்தத்தை கேட்கறது? எந்த வசனத்தை எடுத்து ஆண்டவர் இந்த வாக்கு தத்தம் என்னோட வாழ்க்கையில் வேணும்? முதலாவது அவருடைய வார்த்தையில அவர் எழுதி வைத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். நாட் 1000 promise book, அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் நல்லது தான். ஆனால் நீங்களே வேதத்தை ஆராய்ந்து பாருங்க. 1000 வாக்கு தத்தங்கள்ங்க, 8000 வாக்கு தத்தங்கள், அதற்கு மேலாக வேதத்தில் இருக்கிறது. Know what God promises in His Word. தேவன் தம்முடைய வார்த்தையில் வாக்கு தத்தம் பண்ணினதை அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். தேவன் அவருடைய வார்த்தையில் என்னெல்லாம் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார் இதை வரைக்கும் இதை வாசித்து முடிப்போம். முதலாவது அவருடைய வாக்கு தத்தம் ரட்சிப்பு. ரோமர் 10:13. முதல் அவர் கொடுத்திருக்கிற மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களில் முதல் வாக்கு தத்தம் என்ன? ரட்சிப்பு. ரோமர் 10:13. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். வாக்கு தத்தம் கொடுத்துட்டார், முடிஞ்சு போச்சு. இரண்டாவது சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நான் யோசிக்கிறேன், நேரம் வரும்போது நான் சொல்றேன். என்ன சொல்லிருக்கிறதுங்க? நான் உன்னை விடுவிப்பேன். பிரச்சனையில் இருந்து விடுதலை நமக்கு உண்டு. இரண்டாவது பலன், இரண்டாவது மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தம் என்னங்க? பிரச்சனையிலிருந்து, தொல்லையிலிருந்து, துயரத்திலிருந்து விடுதலை. மூன்றாவது 1 யோவான் 1:9. மன்னிப்பு. சீக்கிரமா எடுத்துவங்க, சீக்கிரம் வாசிங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து மன்னிக்கிறார். பாருங்க, மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அப்போ இன்னொரு மிக மேன்மையான அருமையான வாக்கு தத்தம் பாவ மன்னிப்பு. நான்காவது யாக்கோபு 5:14-15. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. இப்ப பாருங்க, சபையில வியாதிப்பட்டவர்களை குறித்து பேசப்படுகிறது. ஒருவேளை ஒரு விசுவாசி வியாதிப்பட்டால், சபையில் இருக்கிறவர்கள் வியாதிப்பட்டால் என்ன செய்யணும்? அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவன் சபை மூப்பர்களை அழைக்க வேண்டும். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் விண்ணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால்
அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அப்ப நான்காவது மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தம் என்ன? சபையில் இருக்கிறவர்களுக்கு சுகமும் மன்னிப்பும். ஒருவேளை யாராவது சபையில வியாதிப்பட்டிருந்தா உங்களுக்கு சுகமும் மன்னிப்பும் இருக்கிறது. இது தேவன் கொடுத்த மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தமா இருக்கிறது. ஐந்தாவது 2 Timothy 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியில் ஆவியையே கொடுத்திருக்கிறார். அப்ப பாருங்க, பயத்திலிருந்து விடுதலை இதோடு சேர்த்து பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்போ ஒரு ஆவியை நீக்கிட்டு மற்றொரு ஆவியை கொடுக்கிறார். ஹலோ, இருக்கிறீங்களா? பயத்தின் ஆவியை அகற்றுகிறார், அதன் பெருமை வேற ஒரு ஆவியை கொடுக்கிறார், பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி. இதுக்கு மேல என்னங்க வேணும்? அடுத்தது யாக்கோபு 1:5 ஞானம். வெரி குட். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் எப்படி கொடுக்கிறாருங்க? சம்பூர்ணமாய் எப்படி கொடுக்கறாங்க? ரேஷன் கடையில் கொடுக்கற மாதிரி கொடுக்கறாரு. அளந்தாளந்தாளந்தாளந்து பிடிச்சி 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 நோட்டை பார்த்து பார்த்து பார்த்தா கொடுக்கறாருங்க. சிலர் ஆண்டர்கிட்ட வரும்போது அப்படிதான் நினைக்கிறாங்க, அவர் பார்த்து பார்த்து கொடுப்பாரு. இல்ல, அவர் அப்படியெல்லாம் கிடையாது. சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்பொழுது அவனுக்கு எப்படி கொடுக்கப்படும்? சம்பூர்ணமாய். ஞானம் வேணுங்களா? கேளுங்க அவர்கிட்ட, அவர் சம்பூர்ணமாய் கொடுப்பார். அடுத்தது 1 Corinthians 15:57 வெற்றி. அடுத்த மகா மேன்மையில் அருமையான வாக்கு தத்துவம் என்ன? நமக்கு தேவன் வெற்றி கொடுக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஜெயம் உண்டு, எல்லாவற்றின் மீது உங்களுக்கு ஜெயம் உண்டு. இது தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம். இது மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்துவமாய் இருக்கிறது. அடுத்தது செழிப்பு. சங்கீதம் 1:3 அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் செழிப்புள்ளவன். கடைசியாக Romans 15:13 நீ செய்வதெல்லாம் வாய்க்குங்க. You will, whatever you do will prosper. தமிழ்ல ஆங்கிலத்தில் அருமை, whatever you do will prosper. செழிக்கும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்வதற்கு பதிலாக நீ செய்வதெல்லாம் செழிக்கும். செய்வதெல்லாம் செழிக்கும். கடைசியாக Romans 15:13 பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி. நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. வெச்சி வாங்குறாரு பாருங்க இந்த வசனத்துல. இப்படி வாசனா பைபிள் அப்படியே கரைச்சி குடிச்சிடலாமா? இருக்குது, இருக்கிறீங்களா? நீங்கள் தொலைந்த நீங்கள் இழந்த நம்பிக்கையை கர்த்தர் என்ன செய்யறாரு? பெருக பண்ண போகிறார். அல்லேலூயா. அடுத்ததுங்க, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் எல்லாவித சமாதானத்தினாலும் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாய் கொடுப்பாராக. இல்ல, நிரப்புகிறவர் நம்முடைய தேவன். எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் எல்லா விதமான சமாதானத்தினாலும் கர்த்தர் என்ன செய்கிறாருங்க? உங்களை நிரப்புகிறார். அல்லேலூயா. இனி கொஞ்சம் சந்தோஷம் இல்ல. ஹலோ. எல்லாவித சந்தோஷத்தினாலும் எல்லாவித சமாதானத்தினாலும் விசுவாசத்தினால் நம்பிக்கையின் தேவன் எனக்குள் நம்பிக்கையை பெருக பண்ணுகிறார். அப்போ மல்டிப்ளைட் ஹோப், பெருகிருக்கிற நம்பிக்கை, ரெண்டாவது எல்லாவித சந்தோஷம், மூன்றாவது எல்லாவித சமாதானத்தினால் கர்த்தர் இந்த நாள் முதற்கொண்டு நீங்க ஆயுசு முடிக்க வரைக்கும் நிரப்புவார். வியாபாரம் எழுந்து நிற்போம்.